பாட்ஷாலா நமஸ்தே வித்யார்த்தியம் நாம் லேர்ன் பண்ணுறது ராஷ்டிரபாஷா பாட்டிய புஸ்தக் ராஷ்டிரபாஷாவோடய புக்கில் வந்து அதாவது பகலா பத்திரம் ஃபஸ்ட் பேப்பரில் பாக் ஏக் பத்ய பார்ட் ஒன் வந்து உங்களுக்கு பத்யா பொயிட்ரி அதில் செகண்ட் பொயமான சாக் அப்படிங்கிற பொயமுடைய சாராண்டி நம்ம லேர்ன் பண்ண போகிறோம் ஆல்ரெடி சாகு பொயிட்ரியை பார்த்து அதோட மீனிங்ஸை பார்த்துருக்கோம் அதோடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ரெஃபர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்குறது பொயமுடைய சாரான்ஷ் அதாவது பத்தியவுடைய சாரான்ஷ் ராஷபாஷா புக்கில் பேஜ் நம்பர் லெவன் பாருங்கள் சாகு கவிதாக்கா கா சாரான்ஷ்லிக்கு சாக் அப்படின்னா விஷ் விருப்பம் ஆசை அப்படின்னு அர்த்தம் அந்த பொயமுடைய சாரான்ஷை எழுதுங்கன்னு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் கவி பரீட்சை கண்டிப்பாக கவி பரிட்சை கொடுக்கணும் ராஷ்டிரபாஷா வந்துட்டீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு உங்களோட ப்ரெசன்டேஷன் உங்களோட ஸ்டடிங் எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஹையர் லெவலுக்கு போகணும் அப்போ கவிப்பரிச்சை எப்படி கொடுக்குறோன்னு பாருங்கள் கவி பரிட்சை அப்படின்னா பொயட்டை பற்றின அறிமுகம் கொடுக்குறோம் இஸ் கவிதா கே ரச்சிதா மாக்கன்லால் சத்துர்வேதிகை இஸ் கவிதா கே இந்த கவிதையை ரச்சிதா இயற்றியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா மாக்கன்லால் சதுர்வேதி ஹை கொயற்ற பேர் மாக்கன்லால் சதுர்வேதி ஆப்கா உப்புநாம் ஆப்கா இவருடைய புனை பெயர்னு சொல்லுவோம் அதாவது இந்த மாதிரி எழுதுறதுக்குன்னு அவங்க ஒரு நேம் வச்சுருப்பாங்கள்ல அது வந்து எக் பாரதிய ஆத்மாக ஹை என்ன பேர்னு கேட்டிங்கன்னா எக் பாரதிய ஆத்மா ஆப்கா ஜென்ம இவரோட பர்த் சன் அட்டாரசோ அட்டாசிமே எயிட்டீன் எயிட்டி எயிட்டில் மத்திய பிரதேஷ்கே கண்டுவாமே ஹுவா மத்திய பிரதேஷில் राष्ट्रीय பிறந்தாங்க ஆப் ராஷ்ட்ரிய ஆந்தோளனமே இவர் வந்து ராஷ்ட்ரீய ஆந்தோலனுமே நாட்டுக்காக அந்த சுதந்திர போராட்டங்கள் இருந்தது இல்லையா அதில் ஷாமில் கலந்துக்கிட்டு அனேக் பார் பல முறை ஜெயில் பி जेलों ஜெயிலும் கயே சென்றிருக்கிறார் ஹிமத்தரங்கினி ஹிம கிரீட்டினி மாதா ஆதி இன்கி பிரமுக் ரச்சனாய் இதெல்லாம் இவரோட முக்கியமான ரச்சனாயன்னா படைப்புகள் அதாவது இவர் இயற்றியது எழுதியது கவிய புஷ்பக்கே பொயட் வந்து ஒரு புஷ்ப ஒரு ஃப்ளவரோட கே மாத்தியம்சே அது மூலமாக தேசபக்தி பாவனாக்கோ தேசபக்த உணர்வை பிரகட் கர்த்தேகை வெளிப்படுத்துகிறாரு ஆப் உன்னி சாவ் சட்டு சட்டுமே ஸ்வர்கசிதாரே இவர் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்டில் ஸ்வர்க சிதாரேன்னா மரணம் அடைந்தார் சாராம்ஷ் இப்போ சாராம்ஷம் பார்க்கலாம் கவி பறிச்சி கொடுத்துட்டோம் இப்போ இந்த சாகு எஸ்ஸேவோட சாராம்ஷம் பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் பாருங்கள் மூணே மூணு பேராகிராஃப் தான் இருக்குது பிரஸ்துத் கவிதாமே இந்த வழங்கப்பட்டிருக்க கவிதையில் தேசபக்தி தேசபக்தி தெரியும் தமிழையும் சொல்லுவோம் நாட்டு மேல பற்றிருக்கிறது பாவனாசே அந்த உணர்வோட பர்பூர் நிறைந்து இருக்கிற ஏக்கு புஷ்ப ககுத்தாகை ஒரு ஃப்ளவர் சொல்லுது உசே அதுக்கு சுரபாலா சுரபாலானா வானத்தில் இருக்கிற அப்சரஸ்கள் தேவ கண்ணிகைகள்னு சொல்லுவோம் இல்லையா அவங்களுடைய கஹனோமே கஹன்னா ஜுவல்ஸ் அவங்களோட ஜுவல்ஸில் கூந்தே ஜானேக்கி கூந்தா ஜாரான்னா கோக்கிறது இப்போ வந்து நகைகளில் மணிகள் கோப்பாங்க அந்த மாதிரி கோப்பாங்க இல்லையா அந்த மாதிரி என்ன கோக்கணும்னு சொல்லிட்டு சாகு நயி ஹே எனக்கு ஆசை இல்லை விருப்பம் இல்லை கிசி பிரேமிக்கு யாராவது ஒரு காதலனுடைய மாலையில் ரகுக்கர் இருந்து உஸ்கி பியாரி கோ அந்த காதலன் காதலி ரெண்டு பேரும் அந்த அட்ராக்ட் பண்ணுறோம் இல்லையா அந்த பியாரி ஆக்கர்ஷித் கர்னேக்கி இச்சா நகை அந்த அந்த காதலியை அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையும் எனக்கு இல்லை அடுத்த பேராகிராஃப் பாருங்க ஹோங்கே சம்ராட்னா சக்கரவர்த்தின்னு சொல்லல எம்பரர் பெரிய கிங் ஷவோம்பர் ஷவ்னா டெட் பாடி அவங்களோட பாடியில் சடாயே ஜானே கி அந்த அந்த பாடியில் என்னை போடணும் அப்படிங்கிற சாகுநயே எனக்கு ஆசை இல்லை தெய்வோங்கே சிற்பர் தேவர்கள் இருக்காங்கல்ல அவங்க தலையில் சடுக்கர் அவங்க தலையில இருந்து அப்படியே பாக்யப்பர் ஏ அப்பா எனக்கு எவ்வளவு லக்கு பாக்யன்னா விஜி லக்குன்னு எவ்வளவு லக்கு பார்த்தியா அப்படின்னு கர்வ கர்ணேகை ப்ரௌடாக ஃபீல் பண்றதுக்கும் சாகுபி அந்த ஆசையும் உஸ்கே மண்மே அதோட மனசுல நயீகை இந்த பூவுக்கு ஆசை இல்லையா தேர்ட் பேரை பாருங்க ஓர் ராஷப் பிரேமி புஷ்ப அந்த தேச தேசப்பற்றுடைய அந்த புஷ்ப பூ இல்லையா பன்மாலிசே கழுத்தாகை ஸ்ரீகிருஷ்ணன் கிட்ட சொல்லுது காடு கிட்ட சொல்லுது தும் நீ முஜே என்ன தோடுக்கர் என்ன பறிச்சு உஸ் ராஸ்தே பர் அந்த பாதையில் ஃபேங்குதோ என்ன த்ரோ பண்ணு ஜிஸ் ராஸ்தேசே ஹோக்கர் அந்த பாதை வழியா தேஷ்கி ரக்ஷா கேலியே நாட்டை காப்பாற்றுறதுக்காக அப்படே பிராணோக்கி பலி தங்களோட உயிர பலி சடானே பலி கொடுக்க தங்கள் உயிரையே கொடுக்கறதுக்கு அநேக் வீர் ஜாத்தியகை நிறைய வீரர்கள் போறாங்க இல்லையா அந்த பாதையில என்னை போடு அவர்கள் என்னை மிதிச்சுக்கிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லுது அந்த பூ மை உன்கே பைரோங்கி நான் அவங்க காலில் சேஜ் பன்கர் சேஜ்னா பெட்டு அவங்க என்னை காலால மிதிக்கிச்சுட்டே போகட்டும் அப்படியே பாகியப்பார் என்னோட விதியை நினச்சி கர்ணா சாத்தம் அப்ப நம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்குது அது என்ன சொல்லுது தேவர்கள் தலையில் இருந்தால் கூட நான் வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ண மாட்டேன் ஆனால் தேசபக்தியுடைய தன் நாட்டுக்காக உயர குடிக்கிற வீரர்கள் போகிறாங்க இல்லையா அவங்க காலில் மிதிப்படுறதை நான் வந்து கர்வமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அப்போது அவ்வளோ நாட்டுப்பற்று தேசப்பற்று அந்த பூவுக்கு இருக்கான் ஒன்றுமில்லை இந்த பூ மூலமாக மகன்லால் சத்ருவேதி தேசப்பற்று உணர்வை காட்டுறாரு அதுதான் அவருடைய நோக்கம் இந்த சாகுங்கிற இந்த பதியவோட சாராம்சம் ரொம்ப ஈஸியாக இருந்தது இல்லையா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் சதவீதமாக அப்பி அத்தியாபிக்காக களை மறக்காமல் எல்லோரும் கலாஸ்பாட்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்ஸ்ட்ரெண்ட் நோட்டிஃபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க